எல்லாருக்கும் வணக்கம். சக்க போடு போடு ராஜா, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ரசிகர்கள், ஊடகங்கள், அப்புறம் கெஸ்டாக வந்திருக்கிற என்னுடைய ஆர்வ நண்பன் ஆர்யா, ஆர்யாவுக்கு அப்புறம் ராஜேஷாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அது நீ வரணும் போது காலைல ஆர்யா மச்சான் நடக்குதா மச்சான் நடக்குதா, ஆனால் அது பிரசாத் லாபுக்குள்ளே உள்ளே வர வரைக்கும் மச்சான் வரலாம் எல்லாம் நடக்குது இல்லை, ஓகே தானே? அதனால் ஏன்னா டவுட்லேயே வர வாம மச்சான் நடக்குதா கன்ஃபார்ம் அப்படின்ட்டு, இல்லை உன்னைக்கான உன் காரியம் காலம் என்ன மட்டும் மாற்றி விட்டு ஓடி போய்க்கினேன், இல்லை நீ ஃபஸ்ட்டு போ நான் பார்த்துட்டு அப்புறம் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி எந்த தருணத்துலேயும் என்னை விட்டு கொடுக்காம என் கூட நின்ன என்னுடைய நண்பன் ஆர்யா வந்துட்டு நிச்சயமாக பாராட்டணும். இந்த சட்டை போட்டு நிற்கிறதுக்கு, இந்த சட்டை கைக்கு விட பேரபாடியாக நிற்கிறதுல நிறைய பேர் காரணம் இருக்குது. அதில் முக்கிய காரணம் ஆர்யா. ஏன்னா நான் ஆர்யாவோட நடிக்கும் பொழுது தான் எனக்கு வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸாக டயட் இருக்கணும், இதுதான் சாப்பிட்ணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கூட சொல்லுவேன், என்ன மச்சா நான் காமெடியன் தானே அப்படின்னுவேன், இல்லைனா இருந்தாலும் ஒரு ஆக்டர், உன்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நீ என்ன காஸ்ட்யூம் போடுற, நீ என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுற, நீ என்ன மாதிரி உடம்பு வச்சுருக்க, ஸோ யுவர் ஆக்டர், நீ படம் பண்ணுறது ஓகேங்க, அது ஒரு ரோல் அப்படின்ட்டு. ஸோ அதனுடைய பாஸ்ங்கிற பாஸ் டைம் நினைக்கிறேன் இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது சைக்கிளிங், அதனுடைய ஒரு சின்ன அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நண்பன் ஆர்யா தான். அது எந்த விதத்துலையுமே நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், ஹெல்த் வைஸ் இஸ் வாட் அண்ட் சே என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக அவன் ஜிம்முக்கு செலவு பண்ணுற டைம், சைக்கிளிங் பண்ணுற டைமில் விட்டுட்டு ஷூட்டிங் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணா இன்னைக்கு ஹிந்தி லெவலில் பெரிய ஹீரோ. நடிக்கிறது அவங்க டைம் பாஸ் தான், மெயினாக சைக்கிளிங் பண்ணுறது. அது பாண்டிச்சேரி ஷூட்டிங் வச்சோன்னா பயங்கர ஹாப்பியாக அவன், நல்லா சரி ஓகே அங்கே எல்லாமே கிடைக்குமே ஜாலியாக இருப்பான். அது இல்லை, இங்கேருந்து சைக்கிளே வரலாம் நம்ம பாண்டிச்சேரிக்குன்னுவான், சைக்கிளே பாண்டிச்சேரி வரையும் அப்படின்னு பார்த்து இப்போ லண்டன் போட்டு வந்தது. ஸோ எல்லா தருணத்துலையும் எங்கூட நின்று இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்து ஆர்யாக்கு என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ராஜேஷ் சார், என்னோடய படம் ட்ரெய்லர், இந்த படத்தினுடைய விஷுவல் எல்லாமே ஃபஸ்ட்டே பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு நிறைய கரெக்ஷன்ஸு, இதெல்லாம் இப்படி வேண்டாம், அப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிச்சே ஆகணும். அதில் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு, ஒரு முக்கிய பொறுப்பு அப்படி இருக்கிற ஒரு என்னுடைய நண்பர் ராஜேஷ் அவர்கள். இந்த சக்கை போடு போடுறதா இந்த அளவுக்கு ஒரு ரீச்சுக்கு இப்படி வந்து இந்த ஒரு மாதம் நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம், மிக மிக முக்கிய காரணம் என்னுடைய நண்பர் திரு சிம்பு அவர்கள். அவர் இல்லைன்னா உண்மையிலே நான் இங்கே இப்போ இந்த படத்தில் இல்லை. ஸோ அவருக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக நானும் ப்ரொடியூசர் விடிவி அவர்களும் போயிட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பார்த்தோம். அவர் ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அந்த டைமில், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது விடிவி தான் எனக்கு சொன்னார், ஏன் சண்டா நம்ம சிம்புவே கேட்கலாமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படி அவர் ஹீரோ, அவர் வந்து மியூசிக் பண்ணுவார், அதெல்லாம் எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது. அப்போ விடிவி தான் சொன்னார், உனக்குன்னு அவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்ட்டு. ஸோ எனக்கு தெரியாது அவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, நான் எனக்கு தெரியும் அன்பாக இருக்கான், ஆனால் இந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பான்றத நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. போய் கேட்டோம்னா நான் பண்ணுறேன் என்ன இருக்குது, கொஞ்சம் டைம் பண்ணி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்போது இது மன்னன் வந்தாண்டி ஷூட்டிங்கில் ஃபோன் பண்ணார், நைட்டு படத்துக்கு யார் மியூசிக் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. தெரியலிங்கண்ணே, இப்போ பார் மெசேஜில் வரும் பார்த்தா எஸ்டிஆர் மியூசிக் அப்படின்னு சொல்லி போட்டு அவரே ஒரு மெசேஜ் அனுப்புனார், பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக எல்லா சாங்கும் கம்போஸ் பண்ணி டே நைட்டு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா சாங்குமே கொடுத்து, இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லர் கூட நேற்று நைட்டு வரைக்கும் அவர் தான் உட்காந்து டீமோட கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தார், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், போய் படுத்து தூங்கிட்டேன், காலைல ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விடியகால வரைக்கும் ஒர்க் பண்ணார் ட்ரெய்லர் கூட. ஸோ அப்படிலாம் ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாங்க. வெளியே பல பேருக்கு பல தரப்பட்ட விஷயத்தில் அவர் மேலே கோபம் இருக்கலாம், சில பேர் பாஸ் இருக்கலாம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி. சிம்பு வந்து எனக்கு எல்லா விதத்துலையுமே எல்லா நேரத்துலையுமே கூட பக்கபலமாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை போதாது. அவர் கடைசி வரைக்கும் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், அது மட்டும் நான் நிச்சயமாக செய்வேன், அது இந்த மாதிரியில் சொல்லிக்கிறேன். ஏன்னா பாட்டு மியூசிக் போட்டது மட்டும் கிடையாது, பாட்டு இந்த கல்லுக்கு மச்சா அந்த உள்ளத்தில் அதை எழுதுனதும் அவர் தான். கிண்டலில் கிங்குடா, எப்போதுமே எங்குடா, மோதுனா சங்குடா, இதெல்லாம் அவர் தான் எழுதினார் எல்லாமே. நானே கேட்டேன், ரொம்ப மாசாக இருக்குது இதை, நான் எப்படி டான்ஸ் ஆடி பாட்டு பாடினேன் இல்லை அப்படின்னாரு. இதை உடனே எப்படி வச்சு எடுக்கலான்னு தெரியாமல்